ஹாய் 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 மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழையில சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரைடே விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. ஃப்ரைடே விலாகில் நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைடேவே வந்துடுச்சு, ஒரு வாரம் சண்டே வரைக்கும் எங்களால் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியல, அதனால் வந்து ஃப்ரைடேவே வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக. இது என்ன மீன்னா வவ்வால் மீனுங்க. இந்த வவ்வால் மீனில் வந்து ஃப்ரையும் மீன் குழம்பும் வந்து நான் செய்ய போகிறேன். ப்ளஸ் வந்து இன்றைக்கி விலாகில் வந்து நீ வேறு என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து ஃப்ரிட்ஜ் டூரும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து என்னுடைய என்ன அனுபவத்தை வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன்னா, யூஎஸ்க்கு வந்து இறங்கின முதல் நாள் என்ன மாதிரி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக என்னுடைய வ்ளாக்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், யூஎஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ஒரு விடிய கால போல் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரீச் ஆனது, வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. ஸோ ஒரு 4 hours மாதிரி எங்களுக்கு, அப்படி தான் நினைக்கிறேன், 4 hours மாதிரி எங்களுக்கு தூங்குறதுக்கு டைம் கிடச்சிது. ஸோ வந்து நாங்கள் வந்து ஒரு 4 hours தூங்கிட்டோம். தூங்கி அடுத்த நாள் மார்னிங் எழுந்து பார்த்தா நாங்கள் ஏற்கனவே வந்து எங்கள் வீட்டில் வந்து வீடு வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து ரெண்ட் எடுத்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வரப்போகிறோம், ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரப்போகிறோங்கிறதுக்காக ரெண்ட் எடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் ஆல்ரெடி இங்கே வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து இங்கே வாடகை எடுக்கிற அப்பார்ட்மெண்ட்லேயும் மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். சில இதில் வாஷிங் மிஷின் மட்டும் இருக்காது, நம்ம வந்து வாடகைக்கும் எடுத்துக்கலாம், நம்ம ஓனாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இப்படி தான் இருக்கும், அடுப்பு எல்லாமே இருக்குங்க. ஃப்ரிட்ஜு, அடுப்பு எல்லாமே, அந்த டிஷ் வாஷர் எல்லாமே செட்டாக தான் வரும். இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வாடகை கொடுக்கும் போது இங்கே வந்துடும், ஏசி ஹீட்டர் எல்லாமே வந்துடும். எல்லாமே நான் இதோட சேர்த்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நாள் எழுந்துக்கிறேன். எழுந்த உடனே எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கணும், என்ன வாங்கணும், என்ன பண்ணலாம், வெளியே இன்றைக்கி மார்னிங் வந்து வெளியே சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டோம். எழுந்த உடனே ப்ரெஷ் பண்ணணுன்னே பால் கிடையாது வீட்டில், ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆனால் அது வாங்கியும் வைக்கலை ஃப்ரிட்ஜில். ஸோ வந்து அதனால் வந்து பால் எதுவுமே இல்லை வீட்டில், காஃபி போடக்கூட. சரி முதல்ல எழுந்தோன்னா சரி கடைக்கு போயிடலாம், முதல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமே அப்படின்னாங்க மாதிரி. நான் சொன்னேன், இல்லை எனக்கு வந்து ஏற்கனவே ரெடி டு ஈட் ஐட்டம் கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில், கார்ன்ஃப்ளெக்ஸ் அப்படி இருந்துச்சு, சில பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸு, ஏன்னா நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து தானே வந்தோம், ஸோ அதில் நிறைய நறுக்கு தீனிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஐட்டமை கொஞ்சம் சாப்பிட்டு நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து இன்னிலேருந்து நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, இல்லை டயர்டாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் வீட்டில் பேசினாங்க. ஆனாலும் வந்து நான் வந்து இல்லை நான் வந்து எனக்கு வந்து அதையும் மீறி நான் சமைக்கிறேன், டயர்டாக இருக்கும், அதனையும் மீறி எனக்கு வந்து கடையை பார்க்கணும், இங்கே இருக்கிற என்னென்ன காய்கறிலாம் கிடைக்கும், இங்கே முதல்ல காய்கறி கிடைக்குமா நம்ம ஊர் காய்கறிங்க, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு இதுவாகவே இருந்துச்சு. பட் என்ன தான் வந்து அடுத்தவங்க சொன்னாலும் நம்ம போய் ஒரு நம்ம போய் நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணும் போது தான் நமக்கு தெரியும் நம்ம சாப்பிட்ற என்னென்ன காய்கறிலாம் இங்கே கிடைக்கும்னு. எல்லாருக்கும் தெரியும் எல்லா இடத்துல எல்லாமே தான் கிடைக்கும், பட் இருந்தாலும் வந்து போய் வாங்கி அதை நம்ம செஞ்சு எப்பா நம்ம ஊர் டேஸ்ட் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் திருப்தியாக இருக்காதுலங்க. அதுதான் அந்த விஷயந்தான். ஸோ அதனால் நான் கடைக்கு போனோம். அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப் வந்து அந்த ஷாப்போட பேர் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, ஷாப் ரைட்டர். யூஎஸில் சில இடத்துல மட்டும் அந்த கடை இருக்கும், எல்லா யூஎஸ் ஃபுல்லாகவே அந்த சூப்பர் மார்க்கெட், அதனால் அது ரொம்ப பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் தாங்க. பட் நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது, பட் வந்து நாங்கள் இருந்த இடத்துல வந்து அந்த ஷாப் ரைட்டர் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு சூப்பர் மார்க்கெட் தான். ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும். வெஜிடபிளில் முதல்ல வெங்காயம் தக்காளியே இல்லை எங்கள் வீட்டில். ஸோ வெங்காயம் தக்காளி வாங்கினா தக்காளியில் ஒரு 4-5 வகை இருந்துச்சு, ரோமா தக்காளின்றாங்க, அப்புறம் வந்து ஏதோ ஒன்று இன்னொரு வந்து ஏதோ ஒரு மாதிரி வேறு ஷேப்பில் இருந்துச்சு, அந்த மாதிரி வேறு வேறு விதமாக இருந்துச்சு தக்காளி. அதெல்லாம் பார்த்துட்டு எது வாங்க ஒரு வழியாக வாங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து நான்வெஜ் வேறு அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணோம், ஷ்ரிம்ப் வாங்கினோம், எறா வாங்கினோம். ஸோ எறா குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் தான் நான் எறா வாங்கினேன். ஸோ தேங்காய் பார்த்தோன்னா தேங்காய் வந்து இல்லை, ஆனால் வந்து தேங்காய் பால் வந்து அங்கே இருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், தேங்காய் பால் வந்து வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீனுக்கு மசாலாலாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் வந்து நான் வந்து கூட்டி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் என்னுடைய கதையை வந்து, ஸ்டோரியை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கையை கழுவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். யூஸ்வலாக நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் போடுறாங்க யூடியூப்பில், நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜ் டூர், அது வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு டாபிக் மாதிரி ஆகிடுச்சு யூடியூப்பில். பட் வந்து எத்தனை பேர் ஃப்ரிட்ஜ் டூரை வந்து நீங்கள் வந்து டக்குன்னு நினச்ச உடனே போய் உங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்கள் எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மாதிரி வந்து காட்ட முடியும்னா நான் அதை தான் இன்றைக்கி ஆக்சுவலி நான் மார்னிங் எழுந்து இந்த மீன் மசாலா தடவும் போது கூட நான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து உங்களுக்கு வந்து டூர் காமிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன், கேமரா அப்படியே திருப்பினேன், உங்களுக்கு காட்டுறேன்.
அங்கே வந்து முட்டை வச்சுருக்கிறேன். ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் இது ஆக்சுவலி இந்த மாதிரி வைக்காதீங்க, ஒரு ரேப்பரில் இதெல்லாம் சுற்றி நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரேப்பரில் சுற்றி வைங்க. பட் வந்து நான் இதை வச்சு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு, ஏன்னா வந்து நேற்று ஈவினிங் வந்து மொத்தம் 3 மக்காச்சோளம் வந்து அவிச்சேன், அதில் ஒன்று வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க நான் மறந்துட்டேன், நைட் எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ மார்னிங் எழுந்தோன்னா ஐயோ நம்ம வந்து இதை உடனே சாப்பிட முடியாது, ஏன்னா காஃபி குடிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரம் லேட் ஆகுங்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜ்லேயாவது வைக்கலாங்கிறதுக்காக நான் வச்சேன் அவசரமாக. பட் வந்து நான் ரேப் பண்ணவே இல்லை, அதனால் வந்து அந்த ரேப்பில் யூஸ் பண்ணல. நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் விற்கிற இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா ஆப்பிள் கூட நீங்கள் பாதி சாப்பிட்டு நீங்கள் வைக்கிறீங்களா, ஒரு ரேப் பண்ணி வைங்க. இது வந்து நான் அதனால் சாம்பாருங்க நேற்று ஈவினிங் செஞ்சேன் நான், ஸோ வந்து அதை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ளஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து தோசை மாவு இருக்குது பாருங்கள், தோசை மாவு வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து கீழே வந்து அந்த இருக்கிற அந்த ரேக்கில் வந்து ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கிறேன், தோசை மாவு இருக்குது, ஒரு வரும் ஒரு 1 வீக்குக்கு வரும். இந்த ட்ரேயில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து கோஸ் இருக்குது, அப்புறம் வந்து பூண்டு வந்து இது பண்ணி வச்சுருக்கிறேன், தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி, அந்த மாதிரி லெமனு, காலிஃப்ளவரு, அப்புறம் வந்து கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, அந்த மாதிரி பேசிக் இது தான் வச்சுருக்கேன். நான் ரொம்ப ஓவராக வாங்கி அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஸோ ஒரு 1 வீக்குக்கு தேவையான ஐட்டம் தான் இருக்கும். இந்த சைடில் இருக்கிற இதில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா இது வந்து வெள்ளம்ங்க, வெள்ளம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸோ எப்போ வந்து வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம், சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு இல்லை வெள்ளம் ஏதாவது போடணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லெமன்ங்க, இது பியூர் வந்து லெமன் ஜூஸ் இது, பியூர் லெமன் 100% லெமனு. நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சுகரோ இல்லை சால்ட்டோ போட்டு குடிக்கலாம். இது வந்து சாஸ், அந்த ஐட்டம் எல்லாமே இருக்குது, டொமேட்டோ சாஸு, அப்புறம் வந்து மேனேஸு, அந்த மாதிரி ஐட்டம். இதுவும் வந்து ஜூஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் மிக்ஸ் பண்ணுவோம்லாங்க, சோயா சாஸு, சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸு எல்லாமே வச்சுருப்பேன். எல்லாமே வந்து பாதி பாதி பாட்டில் எல்லாம் வந்து காலியான பிறகு தான் நான் வாங்கி இன்னொன்று ஃபில் பண்ணுவேன். சில பேர் ஏற்கனவே ஒன்று இருக்கும், ப்ளஸ் ஒரு இன்னொரு 2 பாட்டில் பின்னாடி இருக்கும், அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நான் வந்து சொல்கிறேன் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க சில பேர் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்படி தாங்க எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே நான் வந்து ஃப்ரிட்ஜ் டிப்பு சில இதெல்லாம் கொடுத்துருக்குறேன். பட் வந்து எப்போ திறந்தாலும் ஃப்ரிட்ஜ் வந்து காட்டுற மாதிரி இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து அந்த வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துட்டேன். சும்மா ஃப்ரிட்ஜ் டூர் போடுறதுக்காக அந்த நேரத்தில் உட்காந்து எல்லாத்தையும் தொடச்சி கழுவி எல்லாம் இது பண்ணி என்ன எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்க, இது வந்து மேலே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. இது வந்து தண்ணி வர ஃபில்டர் வந்து மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது. ஸோ வந்து இந்த செக்ஷன் வந்து நார்மல் திங்ஸ் வைக்கிறது, ஃப்ரீசர் அது தனியாக அந்த சைடில் இருக்க டோரு. பட் நான் இன்றைக்கி வந்து இது மட்டும்தான் நான் காட்டுறேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மீன் குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்குது. என்ன பேக்கேஜுன்னு யோசிக்கிறீங்களா? இது என்னதுன்னா இங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் கொடுக்குற மீல்ஸ், லஞ்சுக்கு என்ன கொடுப்பாங்க அந்த ஐட்டத்தை தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் காட்டுறேன். இது வந்து நம்ம வந்து யூஸ்வலாக வந்து ஸ்கூல் அக்கௌண்ட்டில் நம்ம காசு போட்டோன்னா நம்ம வந்து மீல்ஸ் வந்து அங்கேயே கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்து விட போகிறாங்க, அதனால் வந்து அந்த லஞ்சுக்கான மதிய உணவை வந்து அவங்க வந்து பேக் பண்ணி அதை வந்து கொடுத்துட்டாங்க. என்னென்னலாம் இங்கே இருக்கிற பசங்க சாப்பிட்றாங்க, என்ன மாதிரியான உணவு வந்து இங்கே விற்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை காட்டி இருக்கேன். இதில் வந்து என்ன இருக்குதுன்னா சாண்ட்விச் இருக்குது. இந்த சாண்ட்விச் வந்து என்னென்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஜெல்லி ஃப்ளேவரில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேவரில் நடுவில் ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க, ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக போட்டிருக்காங்க. இது வந்து என்னதுன்னா இது வந்து சிப்ஸுங்க, நம்ம ஊரில் இருக்கிற இந்த சிப்ஸ் இருக்கும்லங்க, அந்த மாதிரி லேஸ் சிப்ஸ் இருக்குது, அதிலே வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிற சிப்ஸ் இது. இது நம்ம ஊர்லேயும் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இந்த பிராண்டு ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விற்பாங்களாங்க அந்த பிராண்டு இது. இது வந்து என்னதுன்னா பச்சை பட்டாணியை அவிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற லஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் இருக்கும், வெஜிடேபிள் இருக்கும், அப்புறம் வந்து சிப்ஸ் இருக்கும், ஒரு ஃப்ரூட் இருக்கும். அது வந்து ஃப்ரூட் வந்து ஆப்பிள் இருக்கும் மோஸ்ட்லி, சம்டைம்ஸ் வந்து பானா இருக்கும். இதுதான் இங்கே இருக்கிற ஃப்ரூட்டு வந்து இந்த மதிய மீல்ஸில் வந்து இவங்க கொடுக்கறது, லஞ்சுக்கு இவங்க வந்து கொடுக்கறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் வந்து சீக்கிரம் வந்து ஸ்கூல் வந்து விட்டுட்டனால அதை வந்து வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டாங்க. இது வந்து சாக் லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க.
இங்கே பொதுவாக இதுதாங்க இங்கே உணவு வந்து இங்கே இருக்கிற பசங்க சாப்பிட்ற ஐட்டம் தான். சம்டைம்ஸ் இந்த வெஜிடேபிளுக்கு பதில் சிக்கனும் இருக்கும், சில வேறு வகையான மீட் வகைகளும் இருக்கும். இப்போ அந்த சாண்ட்விச் நான் சொன்னலைங்க, அதை தான் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக ஒரு சாஸ் மாதிரி யோசிச்சுக்கோங்களேன், நல்லா ஜாம் மாதிரி, நம்ம ஊர் ஜாம் இருக்கும் இல்லைங்க, அந்த ஜாம் மாதிரி நடுவில் வச்சு சுற்றி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரொம்பவே வந்து நல்லா தாங்க இருக்கும். நானும் வந்து சம்டைம்ஸ் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், நல்லா தான் இருக்கும். இந்த ஃப்ரைடே வ்ளாக் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா வாழைல சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate.